told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பிளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த பிளாகில் வந்து குட்டி செலிப்ரேஷனாக இருக்குது. எஸ், நம்ம நதின் குட்டியோட பர்த்டே தான். அவனுக்கு வந்து இப்போ 8 வயசு முடிஞ்சு 9 வயசு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏதோ நேற்று பிறந்த மாதிரி இருக்குது, டக்கு டக்கு டக்குன்னு வளர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம குழந்தைங்க இன்றைக்கி வந்து பிறந்து கையில் வாங்கின மாதிரி இருக்கும், பத்து வயசு அப்படின்ற மாதிரி இதை நிற்கும் பொழுது அப்படியே அப்பாடான் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் குட்டீஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வரல. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கணும், அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிற அந்த ஒர்க்லாம் முடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் சுத்தமாக வீட்டில் இல்லை, சரி ஓகே சேமியாக பண்ணி கொடுத்துர்லாம்னு சொல்லிட்டு சேமியாவுக்கு தான் தாளிச்சு விட்டுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் கடுகு சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் என்ன காய்கறி வேணும் சேர்த்துக்கலாம். நான் கேரட் மட்டும் சேர்த்துட்டு, அதே மாதிரி தக்காளி வந்து ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சேமியா வந்து குழஞ்சி வரக்கூடாது, நல்லா உதுதுவாக இருக்கணும் அப்படின்னா அந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதில் வந்து சேமியா வந்து நல்லா அழுத்தி விட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. அதே மெஷர் பண்ணுற அளவு எவ்வளோ வந்து சேமியாக இருக்கோ அதே அளவு தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. 1:1 தான் ரேஷியோ. தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் சேமியாவை போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அந்த வாட்டர் வந்து நல்லா குறைஞ்சி வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்களேன். நல்லா உங்களுக்கு உதுருதுரான சேமியா வந்து கிடைக்கும். ஒரு பங்கு சேமியான ஒரு பங்கு தண்ணி நீங்கள் மெஷர் பண்ணும்போது நல்லா நுணுக்கி விட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்களேன் நல்லா எப்படி பொல பொலன்னு வந்திருக்குன்ட்டு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியில் தீஞ்சு போயிடுமோ அப்படின்ற பயம்லாம் தேவையே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டீஸ் வரும்போது பயங்கர பசியில் வந்தாங்க, ஏன்னா இப்போ வந்து அவங்க கல்ச்சுரல்ஸ் போகிறதுனால கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிருவாங்க போல் டான்ஸ் ஆடி ஆடி. அதனால் வரும்பொழுதே கொஞ்சம் நல்லா பசியில் பயங்கர டயர்டில் தான் வருவாங்க. அதனால் வந்தோடனே அவங்களுக்கு ஏதாவது பிடிச்ச மாதிரி ஏதாவது கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த கோவம் எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் அமைதியாக விளையாடுவாங்க. அதுக்காகவே பயந்து அடித்தாச்சு ஏதோ செஞ்சு கொடுத்துறது. இதுக்கப்புறம் வந்து என்னோட ஒரு குட்டி ஹேர் கேர் வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்னோட ருட்டீன் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய என்னோட ஹேர் கேர் பற்றி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸ்கேல்ப்பில் வந்து முடி ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி யோசிச்சிருக்கீங்களா, இல்லை யாராவது முடி வந்து ரொம்ப தின்னாக இருக்கேன்னு சொல்லும்போது கேட்டு வருத்தப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு 14 டேஸில் வந்து ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் ஹேர் க்ரோத் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்களா? அது ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிவேட்டட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க. அதான் ஆஃப் ஸ்கின் சயின்ஸ்லேருந்து ரோஸ்மரி வித் பயோட்டின் ஹேர் கேர் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதில் இருக்கக்கூடிய ரோஸ்மரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய பயோட்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஸ்மரி வித் பயோட்டின் ரேஞ்சில் வந்து மொத்தம் 3 ப்ராடக்ட்ஸ் வரும். ஆயில், ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர். இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்க் இன்சைன்ஸ்லேருந்து ரோஸ்மரி வித் பயோட்டின் ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஆயில் வந்து ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து ரோஸ்மரி வித் பயோட்டின் ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். ரோஸ்மரி வந்து ஸ்கால்ப்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் ஃபாலிகுல்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேருக்கு தேவையான நெசசரி நியூட்ரியன்ஸ் கொடுக்குது. ஃபைனலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்மரி வித் பயோட்டின் ஹேர் கண்டிஷனர். இதில் இருக்கக்கூடிய பயோட்டின் வந்து கெரட்டின் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான வைட்டமின்ஸை கொடுத்து ஹேர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகுது. 14 டேஸில் நல்ல விசிபிளான ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். நிறைய பேபி ஹேர்ஸ் வந்து பாருங்கள் க்ரோத் ஆயிருக்கு. வாஸ்க் இன்சைன்ஸோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நோ பார்பன், நோ சல்ஃபேட், நோ சிலிக்கன், எந்த ஒரு கலர்ஸுமே ஆட் பண்ணுறது இல்லை. இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 20% வரைக்கும் நீங்கள் ஆஃப் வந்து அவைல் பண்ணிக்கலாம். பி மோர் நேச்சுரலி. இப்போ ஈவினிங் 6 மணி போல ஆகுது. நம்ம சிது வந்து மியூசிக் கிளாஸ் வந்து போயிட்டுருக்காரு ஆன்லைனில் தான். இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடிக்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பாடுவாங்க. அப்போவே அவங்க கிளாஸ்லாம் போயிட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது ஓகே, நான் சிது வந்து பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறனால அவனை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். அவன் எப்படி வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுறான் நீங்களே பாருங்களேன். இலே வண்ண கோயிலே, வண்ண கோயிலே முருகன் வருவானோ, முத்துக்குமரன் வருவானோ, கந்தன் வருவானோ, கந்த கடமன் வருவானோ, சண்முகநாதன் ஹே சிவபாலன் தேவன் வருவானோ,
பாலன் மறுவானோ தெய்வமே குல தெய்வமே முருகா முருகா அரோகரா. வெரி குட். இன்னொரு டைம் நல்லா ஃபுல்லா அழகா பாடிடுவீங்களா? சிவசக்தி பாலா சங்கீதரோலா சங்கீதலோலா. சித்துக்கு வந்து மியூசிக் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் வந்து போனேன். எனக்கு வந்து ஈவினிங்லேருந்தே கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்தது, என் முகம் பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். பட் ஓகே, கொஞ்சம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நாளைக்கு வந்து நதினோட பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறனால அவனுக்கான கேக்லாம் பண்ணணும், அது இல்லாமல் ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் பிரிஸ்காக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்ஜெக்ஷன் பண்ணுறதுனால நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு அப்புறம் நைட் வந்து படுத்தாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்தது. சரி உங்களுக்கும் நான் காட்டணும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கப்புறம் தான் வந்து நான் கேக் ப்ரிப்ரேஷன்லாம் நான் பண்ணணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நதீனுக்கு வந்து ப்ரௌனி வந்து ஸ்கூலுக்கு வந்து பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். குட்டி குட்டி கார்லாம் கொடுக்கலாம். அது கிஃப்ட் இல்ல சாமி, பிரவுனி. அண்ணனோட ஸ்கூலுக்கு பிரவுனி பேக் பண்றதுக்கு. சித்து தான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கான் நதினோட பர்த்டேக்கு. நதின் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேரண்ட் ட்ராப்பில் தான் அவர் வந்து ஸ்கூல் போக போகிறாரு. சித்து மட்டும் வேனில் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பிட்டுருந்தான். ஏன்னா முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரௌனி வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனால் நான் ஃபீவர் அப்படிங்கிறனால என்னால் நைட் எந்திரிச்சு பண்ண முடியலங்க, காலையில் தான் பண்ணி கொடுக்கணும். எனக்கு இந்த பர்த்டேக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா காவியாவும் ரேவதிகாவும் தான். அவங்க ரெண்டு பேர்லாம் இல்லைன்னா இவ்வளோ கெஸ்ட்லாம் என்னால் சமாளிச்சிருக்கவே முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு 6 பேச்சஸ் ஆஃப் ப்ரௌனி வந்து நான் பண்ணேங்க. மொத்தம் 30 பீசஸ் வந்து அவனுக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தது. 18 வந்து பார்த்திங்கன்னா அவனோட கிளாஸ்மேட்ஸ், அப்புறம் வந்து அவனோட கிளாஸ்க்கு சப்ஜெக்ட் வர டீச்சர்ஸ், அப்புறம் வந்து நதினோட டீச்சருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் பிளான். இன்றைக்கி வந்து நான் ஒரு 30 பீசஸ் தான் உனக்கு பேக் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 110 grams வந்து டார்க் சாக்லேட், 110 grams வந்து பார்த்திங்கன்னா பட்டர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஃப் அ போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ராகியும் ஹாஃப் அ போர்ஷன் வந்து மைதா எடுத்திருந்தேன். ரொம்ப ஃபஜ்ஜியாக ப்ரௌனி வந்து சூப்பராகவே இருந்தது. நான் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கப் மெஷர்மெண்ட் தான் எடுத்திருந்தேன், ML கணக்கு தான் அப்படிங்கிறதுனால. நான் உங்களுக்கு வந்து நான் இன்னொரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கிராம்ஸ் கணக்கில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப ப்ராப்பராக இல்லாமல் நான் அந்த ரெசிபி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நான் இன்னொரு முறை பண்ணும்பொழுது நான் உங்களுக்கு வந்து கிராம் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்தளவுக்கு பண்ணணும் அப்படின்றது. பட் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்த ஒரு சில்கியான ஒரு லேயர் வரணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா ப்ரௌன் சுகர் அண்ட் ஒயிட் சுகர் வந்து நீங்கள் பாதி பாதி ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி அப்படி தான் ஆட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் வந்து ப்ரௌனி வந்து நம்ம அந்த எக் வந்து பீட் பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க நம்ம வந்து பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் தான் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த சூவி ஆயிரும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேச்சில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து பட்டர் அண்ட் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி வச்சிருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டின்ல ஊற்றி நம்ம பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஒரு 6 பேட்ச் பண்ணேன். அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ்க்குலாம் கொடுக்கறதுக்கு வந்து என்னால் கேக் பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறனால சரி ஐஸ்கிரீம் கேக் மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான். அதனால சரி கெஸ்ட்டுக்கு வந்து வீட்டுக்கு போகிறப்ப வந்து கொஞ்சம் ப்ரௌனி வந்து கொடுத்து அனுப்பணுங்க. அதனால சரி ஓகே ஈவினிங் வந்து ஒரு பேட்ச் வந்து ப்ரௌனி வந்து பேக் பண்ணிக்கலான் இருக்கேன். காவியாவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்பிங்கும் இருந்தது, காவியாக கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா சரி ஓகே நதினு வந்து கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் ப்ரௌனி மட்டும்தான் செஞ்சு கொடுத்தேன். காவியாக தான் எல்லாம் மெஷர் கரெக்டாக வந்து எந்த அளவுக்கு கட் பண்ணி எல்லாம் பேக் பண்ணணும் எல்லாம் பேக் பண்ணாங்க. அப்புறம் வந்து அந்த நான் வந்து பார்த்திங்கன்னா லேபிள் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தால் பிரிண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். லாஸ்ட் மினிட்ல கேட்டேன், எனக்கு வந்து ஒரு 1 டைம் வேணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கெட்ச்லேயே வந்து எழுதியாச்சு, இட்ஸ் மை பான் டே பை நதின்னு எழுதியாச்சு. அதுக்கப்புறம் சித்துவோட டீச்சர்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து மை பிரதர் பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காவியா தான் மேலே ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி பேக் பண்ணி எல்லாமே முடிச்சது எல்லாமே காவியா தான் ஃபுல்லாக எழுதி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் பேக்கில் வந்து பேக் பண்ணியாச்சு. சித்துவோட கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூலில் வந்து கடலை மிட்டாய் தான் கொடுத்து அனுப்பணும். வேனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் வந்து பேக் பண்ணி எடுத்தாச்சு. கொண்டு போய் நதினு வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு ஷாப்பிங் வந்து போக போகிறோம். நதினுக்கு வந்து பைக்கில் ரொம்ப பயங்கரமான கிரேஸுங்க, அதனால் சரி ஓகே அதனால் ஒரு மினியேச்சரை ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் எனக்கு. அதனால் வந்து அங்கே ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வந்திருந்தோம். 1800 something வந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த மினியேச்சர் பைக்கு.
பட் வர்த் தாங்க, நல்லா தான் இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ்லாம் காவியாக வாங்கணும், நாங்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் சிக்கன் மட்டன் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தோடனே பார்த்தீங்கன்னா லெக் பீசஸ்க்கெலாம் வந்து மசாலா போட்டு வச்சாச்சு. ரேவதிக்காவும் வந்துட்டாங்க. ரேவதிக்கா வந்து நாங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே வந்து அக்கா ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அக்கா தான் பிரியாணி வந்து பண்ணாங்க. நான் வந்து இந்த லெக் பீஸ்க்கெலாம் வந்து பொறிச்செடுக்கிறது இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு பேக்கனில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்புறம் காவியெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அத்தை வந்து பார்த்தீங்கன்னா அத்தையோட அக்கா வீட்டில் வந்து இன்றைக்கி பண்டிகை, ஊர் பண்டிகை, அதனால் வந்து நதின் சித்துக்கு இன்றைக்கி ஆஃப் டே அப்படிங்கிறனால அவங்களை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. தலையை மட்டும் காமிச்சிட்டு ஓடி வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். பிஹைண்ட் த கேமரா வந்து காவியாக தான் இருக்கா. அவள் தான் சும்மாவே ஏதோ ஒன்று ஃபன் பண்ணிகிட்டே இருந்தா, ஏதோ ஒன்று வம்பெழுத்துட்டே உட்காந்துருந்தா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி மட்டனில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் ஃப்ரை இதெல்லாம் தான் பண்ணுறோம். ரேத்திகாக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கோல்டு அப்படிங்கிறனால அலர்ஜி, கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது. காவி வந்து அக்கா நீங்கள் அலறிங்கன்னு சொல்லிட்டு அப்படி நான் வீடியோவில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. ரேவதிக்கா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா நான் நிதீஷ் தான் இன்றைக்கி மிஸ்ஸிங்க. ஆக்சுவலாக அவன் வரேன் வரேன்னு சொன்னால் அக்கா தான் வந்துட்டு இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டியூஷன் இருக்குது நீ படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் வந்து ஈரோடில் வந்து படிச்சுட்ருக்கான் அப்படிங்கிறனால சரி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அத்தையும் கோவிலேருந்து வந்துட்டாங்க. வந்தோன்னா அவங்களுக்கு கிச்சனில் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா சித்துவும் ரேவதிக்காவும் சும்மாவே கொஞ்சிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பயங்கர வந்து கொஞ்சல்ஸ் தான் போயிட்டுருக்கு. சித்து வந்து ரேவதிக்கானா பயங்கரமாக ஒட்டிப்பான். நதினுக்குமே வந்து அத்தை அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேவதிக்கோட பசங்க என்கிட்ட வந்து ரொம்பவே க்ளோஸாக இருப்பானுங்க. ஏதாவது வேணும் அப்படின்னாலும் வந்து என்ன பண்ணுவான். அத்தையோட அக்கா வீட்டிலேருந்து பெரிய மாமியார் வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா வடை கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுதான் வந்து மாமியார் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து சித்துவோட ஸ்கூல்லேருந்து இப்போ அகாடமிக் முடிஞ்சிருச்சு பார்த்திங்களா, அவங்களோட ஒர்க் ஷீட்ஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க போல். அவனுக்கு ஒரே பெருமை. அதனால் வந்து ராகுல்கிட்டலாம் வந்து கொஞ்சம் காமிச்சிட்டு இருந்தான். நான் பாரு எப்படிலாம் ட்ராயிங் பண்ணியிருக்கேன், அத்தை நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தான். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீ குக்கிங்கே பயங்கர அப்படியே ஃபன்னாக தான் போச்சு. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதே மறந்த மாதிரி இருந்தது. வெங்கடேஷ் பட் செஃப் தாமு ரெண்டு பேர் இருக்காங்க. இன்றைக்கி என்னோடய ரெண்டு சிஸ்டின்லாம் ஆன் த ஃபயர் தான் சொல்லுங்கள். காவியாவும் ரேவதிக்காவும் என்னை வச்சு செஞ்சாங்க. நிறைய பேர் ரேவதிக்காவுக்கும் உங்களுக்கு எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வராதான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்களோட அந்த ப்ரைவசிக்குள்ளே யாரும் என்ட்ராகாமல் இருந்தாவே எந்த ஒரு பிரச்சனையும் வராது இல்லைங்க. அதனால் மோஸ்ட்லி நானும் அப்படி தான், ரேவதிக்காவும் அப்படி தான், அவங்கவுங்களுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துப்போம். அப்படியும் எங்களுக்குள்ளே ஏதாவது சண்டை வருதுன்னா காரணம் என்னவாக இருக்கும்னா, நான் வந்து அக்கா வீட்டுக்கு போகாமல் ரொம்ப நாள் பண்ணிட்டேன், வர சொல்லி நான் போகாமல் இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் கோவிச்சுக்குவாங்க. அதேமாதிரி அக்கா வந்து இங்கே வாங்கன்னு நான் சொல்லி அக்கா வரலன்னா நான் வந்து ஒரு ரெண்டு நாள் பேசாமல் இருப்பேன். அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணியாச்சு திட்டுவோம், ஏன் நான் ஃபோன் பண்ணலாம் நீ பண்ண மாட்டியா அப்படி அப்படின்னு சொல்லி பேசி திட்டி மறுபடியும் பேசிப்போம். அந்த இப்போ வரைக்கும் அப்படி தான் எங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. ரொம்ப லாங் டேர்மெலாம் வந்து நாங்கள் சண்டை போட்டுட்டு பேசாமலாம் இருந்ததே கிடையாதுங்க. மொத்தத்தில் வந்து அவங்கவுங்களுக்கான அந்த ஒரு அந்த ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னாவே அந்த ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நைட்டு டின்னர்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேக் கட்டிங்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. கேக் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் கேக் தான். Happy birthday to you, happy birthday to you, happy birthday to Nadin, happy birthday to you. ஐஸ்கிரீம் கேக் அப்படிங்கிறதுனால எல்லாருமே டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேக் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டெசர்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல அந்த ஃபீல் இருக்கும்ல அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து நதினுக்கு நிறையா கிஃப்ட்ஸ் வந்து கிடச்சிது. அவர் வந்து பயங்கர சூப்பர் ஹாப்பின்னு தான் சொல்லணும். ரேவதிக்கா வீட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒன் வீக் முன்னாடி போயிருந்தோம். அப்போ வந்து போயிட்டு நதின் வந்து எனக்கு ஒரு பொம்மை டாய் வேணும்னு கேட்டாங்க. அது வந்து கிட்டத்தட்ட 2.7 கிட்ட வந்துச்சு. நான் வாங்கி தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அக்கா வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பர்த்டேக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் ஐயாவுக்கு வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். அதுதான் வந்து பிரிச்சுட்டு இருக்கான். அப்புறம் நான் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நதின்க்கு ஒரு கிஃப்ட்டு, ராகுலுக்கு ஒரு கிஃப்ட்டு, சித்துவுக்கு ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா மூணு பேருமே குழந்தைங்க அப்படிங்கிறனால மிஸ் பண்ணுவாங்க இல்லைங்க, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படிங்கிறனால அந்த மாதிரி வந்து கிஃப்ட்ஸ் வந்து மூணு பேருக்குமே கொடுத்துட்டேன். நான் வந்து கொடுத்த கிஃப்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து நிறைய ஸ்டோரி புக்ஸ் தான் வந்து நான் கிஃப்டாக கொடுத்தேன். ஏன்னா சம்மர் லீவ் வரப்போகுது அப்படிங்கிறனால கொஞ்சம் புக்ஸ்லாம் ரீட் பண்ணுற ஹேபிட் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நான் அந்த ராயல் என்ஃபீல்ட் பைக் வந்து கொடுத்தேன்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராகுலுக்கு வந்து ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட்பால் மாதிரிங்க, இது வந்து இன்டோரில் விளையாடுற மாதிரியான இருந்தது. அப்புறம் வந்து காவ்யாவோட தங்கச்சி தம்பிங்க, அப்புறம் காவ்யா வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இந்த டைம் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டா. அவள் மேரேஜ்க்கு முன்னாடியே அப்படிதாங்க நிறைய டாய்ஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டே இருப்பாள். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் இன்டோரில் விளையாடுற மாதிரியான சம்மர் டைமில் வந்து என்கேஜ் பண்ணுற மாதிரியான கிஃப்ட்ஸ் தான் வந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இன்னைக்கு குட்டீஸ் வந்து பயங்கர ஹாப்பி. இன்றைக்கி வந்து நான் சித்து வந்து வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து காவியா தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. காவியா வந்து எஃப்டி வந்து முடிச்சிருக்காங்க, வீட்டிலேருந்து ட்ரெஸ்ஸெலாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழே வந்து கொடுக்குறேன். அதேமாதிரி பேஜ் வந்து நேமும் உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா அவங்களோட பேஜ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள வந்து என்கொயரி பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இந்த பர்த்டேவும் ரொம்ப வந்து மனநிறைவாக முடிஞ்சுது. நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து நதினோட பர்த்டே நான் ஸ்டோரி போட்டப்போ அவ்வளோ விஷஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. எப்போவுமே வந்து நதினுக்கும் சித்துக்கும் உங்களோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் வந்து எப்போவுமே இருக்கணும். இந்த பிளாக் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.